அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் தேங்காய் பாறை மீனை வச்சு ஒரு அசத்தலான சுவையில் ஒரு ஃபிஷ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாறை மீன் ஒரு 5 பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகணுன்னு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாலாம் வேக வேணாங்க, சும்மா ஒரு 1/4 வெந்தால் போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா மீனையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே நாம் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். சோம்புலாம் பொரிஞ்சு வந்தோன்னே இப்போ ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாமே கொதிச்சு நல்லா பச்சை வாசனைலாம் போகணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து ஆயிலெலாம் மேலே வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பொறிச்சு வச்ச மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயிலெலாம் மேலே வந்துச்சு. நம்ம இது கூட பொறிச்சு வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்கள், ஆயில் நம்ம விட்ட ஆயில் எல்லாமே மேலே வந்துச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் விட்டோம், அது எல்லாமே இப்போ கிரேவிக்கு மேலே வந்துருச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால், ஒரு திக்கான தேங்காய் பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா மீனையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைங்க. இந்த மாதிரி ஆயிலெலாம் மேலே வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம சர்வ் பண்ணலாம்.
ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.